அமெரிக்க விமானங்களை பறக்க விடாது முடக்கிய ரஷ்யா. அமெரிக்காவின் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானங்களை பறக்க விடாது முடக்கப்பட்டிருக்கின்றது. ஃபிளைடோவேரின் படி கிழக்கு கடற்கரையில் 1500 மேற்பட்ட சவுத் வெஸ்ட் விமானங்கள் பறக்க விடாது முடக்கப்பட்டிருக்கின்றது. விமான கட்டுப்பாட்டு அறையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக புறப்படுவதை நிறுத்துமாறு பெடரல் ஏவியேஷன் நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. விரைவில் விமானங்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு பயணங்களை தொடங்கும் என நம்புவதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. தொழில்நுட்ப சிக்கல் தன்மை குறித்த கேள்விகளுக்கு விமான நிறுவனம் உடனடியாக பதிலளிக்க மறுத்துவிட்டது. டிசம்பர் மாதம் தென்மேற்கு கிறிஸ்துமஸ் விடுமுறையில் 17,000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. அந்த ரத்துக்களால் விமான நிறுவனத்திற்கு $1 பில்லியன் அதிகமான இழப்புகள் ஏற்பட்டது. அதன் பின்னர் இப்பொழுது விமான நிறுவன கணினிக்குள் நுழைந்த ரஷ்ய ஹைக்கர்கள் விமானங்களை பறக்க விடாது முடக்கியிருக்கின்றார்கள். விழித்துக் கொண்ட விமான நிறுவனம் விமானங்களை பறக்க விடாது தரையில் முடக்கியது. இதனால் வானில் இடம்பெறவிருந்த பல விமான மோதல்கள் தவிர்க்க மக்களின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. இதுதான் சமாச்சாரம் என்பதை உணர்ந்து கொண்ட விமான நிறுவனம் விடயத்தை இதுதான் என்பதை இதுவரையிலும் தெரிவிக்கவில்லை. விசாரணைகள் இடம்பெறுகின்றது என்பதை ஒற்றை சொல்லுக்குள் யாவற்றையும் மறைத்து தப்பித்து மறைந்தன. பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தப்படலாம், குவிக்கப்பட்டுள்ள போலீசார். கண்டியாக்குராணி பகுதியில் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து இந்த நடவடிக்கையானது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிகாரிகள் அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். குறித்த பகுதியில் மேலதிக போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ராணுவத்தினர் தயார் நிலையில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை போலீசாரின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த பகுதியில் ராணுவத்தினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரவி ஹேரத் குறிப்பிட்டிருக்கின்றார். கனடா யுத்த டேங்கிகள் உக்ரைன் வந்தடைந்தன. கனடா நாடு உக்ரைனிற்கு வழங்கிய லெபர்ட் 2 ரக யுத்த டேங்கிகள் வந்தடைந்திருக்கின்றது. மேற்கு போலந்து வழியாக இந்த டேங்கிகள் எடுத்து செல்லப்படுகின்ற காட்சிகள் வெளியாகி உக்ரைன் வந்தடைந்து விட்டன என்பது ஆதாரப்படுத்திவிட்டன. இதேபோன்று ஜெர்மன் மேலும் சில நாடுகள் அவசர ஆயுத உதவியாக இந்த ஆயுதங்களை வழங்கியுள்ளன. உக்ரைன் கெர்சன் பகுதிக்கு பயணித்த புட்டின் அவர்கள் புதிய தாக்குதல்களை நடத்தும் நோக்குடன் முன்கள தயாரிப்பில் நேரடியாக இறங்கியுள்ளார். விரைவில் உக்ரைன் முக்கிய பகுதிகளை இலக்கு வைத்து அதிரடி தாக்குதல்களை நடத்த திட்டமிடப்பட்டு வருகின்றது. இலையுதிர்காலம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் புதிய வேக தாக்குதல்களை நடத்த ரஷ்யா தயாராகி வருகின்றமையை இவை காண்பிக்கின்றன. இலங்கையில் பரபரப்பு, பரிசு போதையில் வெடிப்பொருட்கள், போலீசார் தீவிர விசாரணை. நானுஹோயா கிளாசோ மேற்பிரிவில் சந்தேகத்திற்கிடமான பொதி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நேற்றைய தினம் பிற்பகல் நானுஹோயா போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் நானுஹோயா கிளாசோ தோட்டத்தில் கைவிடப்பட்ட வீடொன்றின் பின்புறத்தில் பரிசு போல பொதியிடப்பட்டிருந்த சந்தேகத்திற்கிடமான பொதி ஒன்று காணப்பட்டிருக்கின்றது. குறித்த பொதியை மீட்டு போலீசார் சோதனையிட்ட போது அதில் பெட்ரோல் குண்டுகள் போன்று வடிவமைக்கப்பட்டு வெடிக்கும் திரவ பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள்.